பெரு மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்போ மீடியாவின் அன்பு வணக்கம் வீட்டிற்குள் தெய்வ சக்தி நுழைய வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்வார்கள் ஏனென்றால் சாதாரணமாக ஒரு மனிதன் மண் மீது வீடு கட்டி குடி போகிறார் ஆனால் ஏற்கனவே அவன் வீடு கட்டுவதற்கு முன்பு அந்த மண் மீது என்ன இருந்தது அந்த மண் மீது எது வாழ்ந்தது மண்ணிற்கு அடியில் என்ன புதைந்து கிடந்தது என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானம் மனிதனுக்கு இல்லை ஆனால் சில பறவைகளுக்கு அது போன்ற ஞானம் நிறைய உண்டு குறிப்பாக சிட்டுக்குருவி அணில் இவைகளுக்கெல்லாம் சக்தியை எல்லாம் உணரக்கூடிய ஆற்றல் உண்டு அதனால் இயற்கையில் நம்மை விட நான்கறிவு மூன்றறிவு உயிரினங்களுக்கு சில சூட்சிம சக்தியை இறைவன் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் ஏதாவது ஒரு ஜீவசக்தியை நாம் கொண்டு வர வேண்டும் ஜீவன் என்றால் மனிதனும் உயிருடன் இருக்கிறான் ஜீவனுடன் இருக்கிறான் என்று பார்க்கக்கூடாது மனிதனைத் மனிதனை தாண்டி சிட்டுக்குருவி குருவி போன்றவற்றிற்கெல்லாம் ஜீவாதார சக்தி அதிகமாக இருக்கிறது சிலர் நெற்கதிர்களை வீட்டிற்குள் கட்டி தொங்க விடுவர் அதை சாப்பிட குருவி வரும் கத்தும் குறித்து பறக்கும் மீண்டும் வரும் அதே போல அணிலுக்கும் கூடு கட்டி கொடுப்பர் தூக்க நான் குருவி கூடு இரண்டு மூன்று எடுத்து வந்து போட்டு வைப்பர் அதை இழுத்து கொண்டு போய் ஜன்னல் பக்கத்தில் அது கட்டி வைக்கும் இதெல்லாம் என்னவென்றால் ஜீவாதார சக்தியை வீட்டிற்குள் கொண்டு வருவதற்கான அமைப்பு வீட்டில் சிட்டுக்குருவி அணில் போன்றவை கூடு கட்டி குஞ்சு பொறிக்கின்றன குட்டி போடுகின்றன இதை சிலர் கலைத்து விடுகிறார்கள் ஆனால் இது போன்று இவைகள் வருவது கூடு கட்டுவது குஞ்சு பொறிப்பது நல்லது கழுதை படத்தை வைப்பது நரிமுகத்தில் முழிப்பது என்று சிலர் சொல்வார்கள் ஆனால் படங்களை வைப்பதை விட இது போன்று செய்தால் நல்ல பலன்கள் இருக்கும் புறா கட்ட வழி செய்வது அணில் கூடு கட்டினால் கலைக்காமல் இருப்பது சிட்டுக்குருவி வீடு கட்டுவது போன்றதெல்லாம் தெய்வ சக்திகளை கொண்டு வருவதற்கான ஆத்மாக்கள் இது போன்ற சக்தியை கொண்டு வருவனவற்றை நாம் விரட்டக்கூடாது இதெல்லாம் வந்துவிட்டு போனாலே நமக்கு நல்லது நடக்கும் அதாவது உங்களுக்கும் இந்த பிரபஞ்ச உயிரினங்களுக்கும் ஏதோ ஒரு வகை தொடர்பு உள்ளது என்று அர்த்தம் நன்றி